بسم الله الرحمن الرحيم. வடசென்னை மேற்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்தியாவை தலைநிமிர செய்வோம் என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மக்கள் திரள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் குணங்குடி மொஹிதீன் அவர்களை, தொடக்கமாக இந்த நிகழ்வை இறைவசனத்தோடு தொடங்கியிருக்கின்ற இளைஞரணியினுடைய மாவட்ட செயலாளர் அப்துல்லா ஷெரீஃப் அவர்களை, வரவேற்புரையாற்றியிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் குளத்தூர் நசீர் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் முகமது ஹிலால் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் எம்ஏ காஜா முஹிதீன் அவர்களை, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னர் சிறப்பான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அன்பிற்கினிய சகோதரர் கோபண்ணா அவர்களை, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினர் குணங்குடி ஆர் எம் ஹனீஃபா அவர்களை, தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் பி எம் ஆர் ஷம்சுதீன் அவர்களை, தலைமை நிலைய செயலாளர் வழக்கறிஞர் ஜெய்னுலாப்தீன் அவர்களை, மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் புலல் ஷேக் அவர்களை, இந்த நிகழ்விலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை, காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் டில்லி பாபு அவர்களை, இந்த நிகழ்வில் உரையாற்றியிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் சுந்தரராஜன் அவர்களை, வழக்கறிஞர் அப்புன் அவர்களை, தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் உஸ்மான் அலி அவர்களை, கொடுங்கையூர் நசுருதீன் அவர்களை, ஹெச் முகமது தமீம் அவர்களை, புதுமடம் அனீஸ் அவர்களை, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற பகுதி தலைவர் தமீம் அன்சாரி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் பெருந்திரளாக பங்கு கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நமது நாட்டினுடைய திசை வழியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையவிருக்கின்றது. இப்படி நான் சொல்லும்போது, விடுதலைக்கு முன்பு இந்த நாடு எப்படி செல்ல வேண்டும் என்பதை விடுதலை போராட்ட வீரர்கள், பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கொள்கைகளை உடையவர்களாக இருந்தாலும் சரி, ஒரே அணியிலே நின்று போராடி 1947 ஆகஸ்ட் 15 நாம் விடுதலையை பெற்றோம். அதன் பிறகு இந்த நாட்டினுடைய திசைவெளி போக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதற்காக அரசியல் நிர்ணய சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. விடுதலை போராட்ட வீரர்களால் நிரம்பியிருந்த அந்த அரசியல் நிர்ணய சபை, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாக, சமூக சமதர்ம நாடாக, ஜனநாயக நாடாக, மக்களாட்சியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு குடியரசாக செயல்படும் என்று நிர்ணயித்து நமது நாட்டுக்கான அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி அது 1950 ஆண்டு
ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடுகின்றோமே அல்லவா, அன்று நடைமுறைக்கு வந்தது. அதே திசை வழியில்தான் இந்தியா பயணித்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளிலே 2014 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு, மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அந்த திசைவெளி போக்கை மாற்றியிருக்கிறார்கள். எந்த வகையிலே மாற்றியிருக்கிறார்கள் என்று நானோ கோபண்ணாவோ சொல்வதை விட, இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவியல் காலத்தில், ஏஐ யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கூகுள் உங்களுக்கெல்லாம் தெரியும், இணையத்தில் பல்வேறு செய்திகளை தேடுவதற்காக நாம் கூகுளை பயன்படுத்துகிறோம். அந்த கூகுள் இந்த ஏஐ உபகரணம் ஒன்றை ஜெமினி என்ற பெயரில் உருவாக்கியிருக்கின்றது. அப்போ இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போ நானோ கோபண்ணா அவர்களோ மற்றவர்களோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து பேசப் போகின்றோம் என்றால், இந்த தலைப்பை அதில் போட்டு இதில் என்ன பேசலான்னு கேட்டால் எங்களுடைய உரையே வந்துவிடும். அந்த மாதிரியான காலத்தில் இருக்கும். அதனால் அதை பயன்படுத்தி நான் உரையாற்றி கொண்டிருக்கிறேன் என்று தயவுசெய்து எண்ணாதீர்கள். அப்படியானால் அந்த ஏஐ டூலில், கூகுளுடைய அந்த ஜெமினி டூலில் ஒரு ஆள் கேட்குறாரு, இந்த மோடி அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கின்றது என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதற்கு அந்த ஏஐ பதில் சொல்கிறது, he was accused of implementing policies some experts have characterized as fascist. அப்படின்ட்டு சொல்லி, these accusations are based on a number of factors including BJP's Hindu nationalistic ideology, the crackdown on dissent and its use of violence against religious minorities. என்று ஏஐ பதில் சொல்லியிருக்கிறது. என்ன பதில் சொல்லியிருக்கிறது என்றால், மோடி அவர்களுடைய அவர் செயல்படுத்தக்கூடிய கொள்கைகள், அதை பார்த்து சில நிபுணர்கள் அவை பாசிசத்தின் அடிப்படையிலாக இருக்கின்றது என்று வர்ணித்திருக்கிறார்கள். நானோ கோபண்ணா அவர்களோ மோடியை பாசிஸ்ட்னு சொல்லலை. இன்றைய நவீன ஏஐ என்ன சொல்லுது, சில நிபுணர்கள் மோடியினுடைய ஆட்சியினுடைய கொள்கை பாசிச அடிப்படையில் அமைந்திருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, அதோடு நிற்காமல் அதுக்கான காரணங்களை சொல்லும்போது, பாஜக இந்துத்துவ கொள்கையை, சங்கப்பரிவார் கொள்கையை மக்கள் மீது திணிக்கின்றது, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களை அடாவடித்தனத்தோடு அவர்களை அடக்கக்கூடிய நடவடிக்கைகளிலே இருக்கின்றது, சிறுபான்மை சமூகத்தின் மீது, மதவழி சிறுபான்மையினர் மீது வன்முறையை ஏவி இருக்கின்றது என்று 3 காரணங்களை ஏஐயினுடைய, கூகுளுடைய அந்த ஜெமினி இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. விடுவார்களா பாஜகவினர்? உடனே வந்து கூகுளுக்கு எதிராக மத்திய, அதாவது ஒன்றிய ஆட்சியினுடைய ஒரு அமைச்சர், கூகுள் வரம்பு மீறி செயல்படுகிறது, தகவல் தொழில்நுட்ப சட்டத்தையெல்லாம் மீறி அது செயல்பட்டு இருக்கின்றது என்று கூகுளை மிரட்டியிருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்பதற்கான ஒரு பரந்து பார்வையை ஏஐ தந்திருக்கின்றது. இது ஒரு பாசிச ஆட்சி. இந்த பாசிச ஆட்சியில் எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அமுக்கப்படுகின்றன என்று ஏஐ சொல்வது எந்த அளவுக்கு உண்மை என்பதை பற்றி ஏற்கனவே பல ஆய்வுகளை நடத்திய நிறுவனங்கள் பல்வேறு தகவல்களை நமக்கு
தந்திருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், 2021 இன்டர்நேஷ்னல் சம்மிட் ஃபார் டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகத்துக்கான ஒரு சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. அந்த கருத்தரங்கத்தில் 100 மேற்பட்ட நாடுகளை சார்ந்தவர்கள் எல்லாம் பங்கு கொண்டார்கள். இந்த கருத்தரங்கம் 2 அமெரிக்காவில் December 9 and 10 2021 நடைபெற்றது. ஆனால் அந்த கருத்தரங்களை பேசிய பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் ப்ரவுட் டு ரெப்ரசன்ட் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு பேசுகிறார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று மோடி அவர்கள் அந்த கருத்தரங்கத்தில் பேசினார். ஆனால் அந்த கருத்தரங்கம் நடைபெறுவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அதே டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் ஃப்ரீடம் ஹவுஸ் என்ற ஒரு ஆய்வு நிறுவனம், அமெரிக்காவில் செயல்படக்கூடிய ஆய்வு நிறுவனம், இந்த கருத்தரங்கத்துக்கு முன்னாடி உலகின் பல்வேறு நாடுகளிலே ஜனநாயகம் எந்த அளவிலே இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்துவிட்டு அந்த ஆய்வு நிறுவனம் இந்தியாவை பார்த்து என்ன சொல்கிறது தெரியுமா, பார்ஷியலி ஃப்ரீ டெமோக்ரஸி அப்படின்னு கருத்து சொல்கிறாங்க. அதாவது முழுமையான ஜனநாயகம் இந்தியாவில் இல்லை, ஓர் அளவுக்கு ஒரு சுதந்திரமான ஜனநாயகமாக இந்தியா இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அதே ஃப்ரீடம் ஹவுஸ் வந்து என்ன சொல்கிறது என்றால், மோடி அவர்கள் 2014 பிரதமராக பதவி ஏற்பட்ட பிறகு இந்தியாஸ் ஃபால் ஃப்ரம் தி அப்பர் ரேங்க்ஸ் ஆஃப் ஃப்ரீ நேஷன்ஸ் குட் ஹாவ் ஏ மோர் டேமேஜிங் எஃபெக்ட் ஆன் தி வேர்ல்ட்ஸ் டெமோக்ராட்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்கிறது. அதாவது சுதந்திரமான நாடுகளினுடைய வரிசையில் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்தியா அப்படியே சரிந்திருக்கின்றது என்று இந்த ஆய்வு நிறுவனம், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலிருந்து நான் வருகிறேன் என்று மோடி பெருமையாக பேசும்போது, அப்படி பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஜனநாயகம் இந்தியாவிலே மெல்ல செத்து கொண்டிருக்கிறது என்று இந்த ஆய்வு நிறுவனம் சொல்கிறது. சரி, ஒரு ஆய்வு நிறுவனம் தான் அதை சொல்கிறதா என்றால், வீடம் என்ற இன்னொரு ஆய்வு நிறுவனம், அந்த ஆய்வு நிறுவனம் மோடியினுடைய ஆட்சியை பற்றி விமர்சிக்கும் போது பாருங்கள், ஏஐ என்ன சொல்லுது, சுதந்திரத்தினுடைய கருத்தை, கருத்து சுதந்திரம் இந்தியாவில் நசுக்கப்பட்டது, அதனால் மோடி ஒரு ஃபாசிஸ்ட்டுன்னு சொல்லுதுன்னா, சில அறிஞர்கள் அதை சொல்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம்னா, இதே போன்று ஏராளமான தகவல்கள் இணையத்தில் இருக்கின்றது, அறிக்கைகள் இருக்கின்றது, அதை வைத்து தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீடம் என்ற இந்த நிறுவனம் சொல்லக்கூடிய கருத்தை கேட்டு, ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய, இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் தலை குனியக்கூடிய வகையில் மோடி ஆட்சியை பற்றி அந்த நிறுவனம் சொல்கிறது. இந்தியா இஸ் ஆஸ் ஆட்டோக்ராட்டிக் அஸ் பாகிஸ்தான் அண்ட் வர்ஸ் தன் இட்ஸ் நெய்பர்ஸ் பங்களாதேஷ் அண்ட் நேபாள் என்று சொல்கிறது. எவ்வளோ பெரிய வார்த்தைகள், என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானை போன்று இந்தியா ஒரு எதேச்சரியாத நாடாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, பாகிஸ்தானுக்கு சமமாக எதேச்சதிகார நாடாக இந்தியா விளங்குகிறது என்று சொல்லிவிட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் அதன் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய வங்காளதேசத்தை விட நேபாளை விட மோசமாக இருக்கின்றது மோடி ஆட்சியில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமை மாறிக்கொண்டே போகிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திரமாக மக்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும், வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் பத்திரிகை சுதந்திரம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியான ஒரு ஆய்வு அறிக்கை
180 நாடுகளை ஆய்வு செய்துவிட்டு 2023 வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் உலக நாடுகளில் பத்திரிகை சுதந்திரத்துக்கான குறியீடு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த குறியீடில் மொத்தம் 180 நாடுகள் வெள்ளைக்காரர்கள் கருத்து சுதந்திரத்தை பறித்தார்கள், வெள்ளைக்காரர்கள் பத்திரிகைகளிலே நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் ஏதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கருத்துக்களை சொன்னால் அந்த கருத்துக்களை வெளியிட்டமைக்காக அவர்களை சிறையிலே அடைத்தார்கள். அப்படிப்பட்ட கொடுங்கோன்மைக்கு எதிராகத்தான் சுதந்திரம் பெற்றோம். அப்படியான நாட்டில் வேர்ல்டு ஃப்ரீடம் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் நம்ம முதல் இடத்துல இருக்கணும். ஆனால் 180 நாடுகள் வரிசையில் இந்தியாவுக்கான இடம் எத்தனை தெரியுமா? 161. அதாவது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோன்மை, ஒரு சர்வாதிகாரம் நடக்கக்கூடிய ரஷ்யாவில், விளாடிமீர் புட்டினுடைய ஆட்சி செய்யக்கூடிய அந்த ரஷ்யாவில் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திரம் வந்து 165 என்றால் அதுக்கு 3 இடங்களுக்கு மேலே 161 இந்தியா இருக்கின்றது என்றால் இந்த மோடி அவர்களுடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு நம்முடைய சுதந்திரம் பறிபோயிருக்கின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. சாதாரண மக்களுக்கு மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே இடமில்லை. அதனால தான் இந்த கூட்டத்தொடருக்கு முந்தைய கூட்டத்தொடரில் இந்தியாவினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 146 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் அல்லது அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எந்த அளவுக்கு ஜனநாயகம் செத்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. மத சிறுபான்மையினர்களுக்கு எதிரான வன்முறைகள் இந்த நாட்டிலே இருக்கின்றது. அதனால் மோடி ஒரு ஃபாசிஸ்ட் என்று ஏஐ சொல்கிறது. ஆம், புல்டோசர்களை பயன்படுத்தி கொண்டு எத்தனை வழிபாட்டு தலங்கள் மோடி ஆட்சியிலே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. குத்துப் மினாருக்கு அருகிலே அக்கூஞ்சி பள்ளிவாசல், வரலாற்று சிறப்பு மிகுந்த பள்ளிவாசல், டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 800 கால பள்ளிவாசல்கள், அது வனப்பகுதியில் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு நாள் பொழுதிலே அந்த பள்ளிவாசலை இடித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பள்ளிவாசலோடு சேர்ந்து அங்கிருந்த ஒரு மதரசா, பஹ்ருல் உலூம் என்ற பேரிலே இருந்த மதரசாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், 25 மாணவர்கள், அத்தனை மாணவர்களும் ஆதரவற்ற குடும்பங்களை சார்ந்தவர்கள், அவர்களை கடும் குளிரில், ஏன்னா டெல்லியில் டெல்லிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும், டிசம்பர் ஜனவரியில் நம்ம தென்னாட்டு மக்கள் அங்கெல்லாம் போனால் சாதாரண ஆடையோடு இருக்க முடியாது, அந்த அளவுக்கு கடும் குளிரில் இந்த மாணவர்களையெல்லாம் விரட்டிவிட்டு அந்த பள்ளிவாசலையும் மதரசாவையும் இந்த மோடி ஆட்சி இடித்ததை பெர்சிக்யூஷன் அகெயின்ஸ்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், மத சிறுபான்மையினர்களுக்கு எதிரான கொடுங்கோன்மைகள் நடக்கின்றது, அதனால் மோடி ஒரு பாசிஸ்ட் என்று ஏஐ ஜெமினி சொல்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாயிகள் எந்த அளவுக்கு போராடி வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். விவசாய போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அதை மறுத்தவர்கள் இன்றைக்கு மீண்டும் விவசாயிகள் போராடி வருகிறார்கள். அவர்களிலே இன்றைக்கு 2-3 பேர் உயிரிழந்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒன்றும் போராட்டத்தை கைவிடவில்லை. 29 தேதி வரைக்கும் அந்த டெல்லிக்கு நுழைவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஒரு யுக்தியை தான் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். தலைநகர் டெல்லியில் அப்படியான ஒரு போராட்டம் நடக்கும்போது திருவாளர் மோடி பேசுவார், எங்கள் அரசு ஊழலற்ற அரசு,
ஜீரோ டாலரன்ஸ் டு கரப்ஷன். அதாவது ஊழலுக்கு எந்த வகையிலையுமே நாங்கள் எந்த வகையிலையும் எந்த நிலையிலையுமே துணை போகாத அரசு என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு சந்தி சிரிக்கின்றது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் மோடி ஆட்சியில் 2018 அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இன்றைக்கு அந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்த ஒரு வழக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் இன்னும் சில அமைப்புகளின் சார்பாகவும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை அளித்திருக்கின்றது. ஒரு ஜனநாயகத்தில் வெளிப்படைத்தன்மை தேவை. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலிலே போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு வெளிப்படைத்தன்மை தேவை. இன்றைக்கு ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட்டாலும் சரி சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட இந்த வேட்பாளருடைய கணக்கு அவருடைய மனைவியினுடைய கணக்கு எந்த வகையில் அவருக்கு சொத்து சேரப்பட்டது கடந்த பல வருடங்களாக அவர் வருமான வரி கட்டியிருந்தால் இந்த விவரம் எல்லாத்தையும் சேகரிக்கிறார்கள். ஆனால் மோடி ஆட்சியில் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஏறத்தாழ 6,500 கோடி ரூபாய் மோடிக்கு அதாவது பாஜகவுக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வந்திருக்கு. இதில் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா இந்த தேர்தல் பத்திரங்களில் நன்கொடை கொடுத்தவர்கள் யார், அவர்களுடைய பெயர் என்ன, எந்த விவரமுமே இல்லாத அளவுக்கு அந்த நன்கொடைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தேர்தல் பத்திரங்களை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு தெளிவான அறிவுரையை கொடுத்து அந்த தேர்தல் பத்திரங்களை செல்லுபடி இல்லை, அது யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தார்களோ அந்த விவரங்களெல்லாம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவை தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டது. இந்த தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகக்கூடிய அந்த ஓட்டுகள் அதோடு இணைந்து விவிபிஏடி என்று ஒப்புகை சீட்டில் போய் உழுது இல்லையா, அதை வந்து ஓட்டு எண்ணும்போது 10 விழுக்காடு மட்டும் எண்ணுறாங்க, அதை 100 விழுக்காடு எண்ண வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது குறித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்தியா கூட்டணியின் சார்பாக தேர்தல் ஆணையத்தை சந்திக்கும்போது அதுக்கு நேரமே கொடுக்காத ஒரு நிலை. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய பெல் நிறுவனத்தினுடைய 7 இயக்குநர்களில் 4 பேர் பாஜகவினர் என்று இன்றைக்கு தகவல் அறியும் சட்டத்தின் கீழே பெறப்பட்டிருக்கின்ற ஒரு தகவல் நமக்கு அதிர்ச்சி இல்லை. இது ஒரு பாசிச அரசு தான், அந்த பாசிச அரசு இதை தான் செய்யும். காஞ்சன்யா என்பவர் ராஜ்கோட் மாவட்ட பாஜக தலைவராக இருந்தவர், சிவநாத் யாதவ் என்பவர் உத்தரப்பிரதேச பாஜகவினுடைய துணைத் தலைவராக இருந்தவர், ஷியாமா சிங் என்பவர் பாஜகவினுடைய பீகாரினுடைய செயல் துணைத் தலைவராக இருந்தவர், பிவி பார்த்தசார்த்தி என்பவர் பிஜேபியினுடைய ஓபிசி மோர்ச்சா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அணியினுடைய தேசிய செயலாளராக இருந்தவர் என்று தகவல் வரும்போது எந்த அளவுக்கு இந்த பாஜக மிக மோசமான ஜனநாயக படுகொலையை இந்த நாட்டில் செய்கின்றது என்பதற்கு இவையெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்தியா கூட்டணியை பற்றி பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். இந்தியா கூட்டணியே டமால் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியும் சமாஜ்வாதி கட்சியும் உடன்பாடு கண்டிருக்கிறார்கள். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் உடன்பாடு கண்டிருக்கிறார்கள். ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் உடன்பாடு கண்டிருக்கிறார்கள். குஜராத்தில் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் உடன்பாடு கண்டிருக்கிறார்கள். அஸ்ஸாமில் முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டிலே 1935 முதல் இருக்கக்கூடிய முஸ்லீம்
சட்டத்தை, திருமண சட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்து இருக்கக்கூடிய அஸ்ஸாமில் பாஜகவில் அதை தோற்கடிக்கிறதுக்காக காங்கிரஸ் 13 இடங்களிலும் ஆம் ஆத்மி 1 இடங்களிலும் போட்டியிடும் என்று உடன்பாடு கண்டிருக்கிறார்கள். சண்டிகரில் உடன்பாடு கண்டிருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்திலும் உடன்பாடு இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அருமை சகோதரர்களே, மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானில், ஜார்க்கண்ட்லையும் இந்தியா கூட்டணி வலுவாக அமைவதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அபுதாபிக்கு போய் ஒரு கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அபுதாபி என்பது, யுஏஇ என்பது ஒரு ஜனநாயக நாடு அல்ல, அது ஒரு மன்னராட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில், அந்த நாட்டினுடைய மன்னர் மினிஸ்டர் ஃபார் டாலரேஷன், சகிப்புத்தன்மைக்கான ஒரு அமைச்சரே உருவாக்கி இருக்கிறார். அங்கே போய் கோயிலை திறக்கக்கூடிய மோடி அவர்கள் புல்டோசரை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களையும் சர்ச்சுகளையும், தங்களுடைய கோட்பாடுக்கு விரோதமானவர்களுடைய வழிபாட்டு தலங்களையும் கட்டடங்களையும் இடிக்கின்றார்கள். இந்த 2024 நாமும் புல்டோசரை பயன்படுத்த வேண்டும். அருமை சகோதரர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் 2019 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அபாரமாக வெற்றி பெற்றதென்றால், இது போன்று தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளிலும் மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணியினுடைய கோட்பாடுகளை எடுத்து சென்றது. 2021 10 நடைபெற்ற அதிமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டதென்றால், அதில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு மனிதநேய மக்கள் கட்சிக்கு தான் இருந்தது. நாடாளுமன்றத்தில் ஏறத்தாழ 543 உறுப்பினர்களிலே 15 விழுக்காடு முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். அது குறைந்து கொண்டே போகின்றது. இந்த கூட்டம் வாயிலாக இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், எங்கள் நெஞ்சம் நிறைந்த தளபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். இது போன்று இந்தியா கூட்டணியில சென்னையில தலைநகரம் தொடங்கி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கோலச்சல் தேங்காய் பட்டணம் வரை ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டணியினுடைய கருத்தியலை முன்னிலையிலே கொண்டு போகக்கூடிய மகச்சி மனிதநேய மக்கள் கட்சி. எங்கள் உறுப்பினரும் நாடாளுமன்றத்தில் முழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வையுங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.